Good morning, students. Now we are going to see about 9th uh, standard science atomic structure lesson bookback exercises. Let us see that. Samachir Kalvi 9th science atomic structure uh, textbook exercises. The first question is choose the correct answer. Among the following odd Paris. Our first option is 8O18, chlorine 37 அண்ட் எயிட்டீன் ஆர்கான் ஃபார்ட்டி அண்ட் செவன் நைட்ரஜன் ஃபோர்டீன் அண்ட் தேர்ட் சி ஆப்ஷன் இஸ் ஃபோர்டீன் சிலிகான் தேர்ட்டி ஃபிஃப்டீன் ஃபாஸ்பரஸ் தேர்ட்டி ஒன் அண்ட் குரோமியம் ட்வெண்ட்டி ஃபோர் குரோமியம் ட்விப்டி ஃபோர் அண்ட் நைன்டீன் கே நைன்டீன் அதில் ஆட் பேருங்கிறது என்ன ஆட் பேர் அப்படிங்கு பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டீன் எயிட்டீன் ஆர்கான் ஃபார்ட்டி அண்ட் செவன் நைட்ரஜன் ஃபோர்டீன் ஓகே தென் கொஷின் நம்பர் டூ இஸ் சேஞ்ச் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் அண்ட் ஆட்டம்ஸ் சேஞ்சஸ் இட் சேஞ்சஸ் இட் டூ ஓகே அப்போது சேஞ்ச் இந்த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் நியூட்ரான்ஸ்னா என்ன நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க தட் இஸ் ஐஸ் ட்ரோப் ஓகே தட் இஸ் ஐஸ் ட்ரோப் ட டெஃபனேஷனில் வந்து டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க இதில் வந்து கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க சரியா அப்போது அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் தென் த டேர்ம் நியூக்ளியான்ஸ் ரெஃபர் டு நியூக்ளியான்ஸை எதை ரெப்ரஸன்ட் பண்ணி சொல்கிறோம் ரெஃபர் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா ப்ரோட்டான்ஸையும் நியூட்ரான்ஸையும் சேர்த்து தான் சொல்கிறோம் பியூர் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் தென் த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் அண்ட் எலெக்ட்ரான்ஸ் ப்ரெசன்ட் ரெஃப் ரெஸ்பெக்டிவ்லி இன் தேர்ட்டீன் பிஆர் எயிட்டி வந்திருக்கணும் இங்கே பிஆர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் அண்ட் வாட்டர் அண்ட் எலக்ட்ரான்ஸ் ப்ரெஸ் அண்ட் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னா தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஓகே தட் இஸ் வாட்டர் புரோவின்ல வந்து இருக்கும் ஓகேவா தென் பொட்டா அந்த எலெக்ட்ரான் எலக்ட்ரான் இந்த கரெக்ட் எலெக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் பொட்டாஷியம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் பொட்டாஷியம் எஸ் நைன்டீன் நைன்டீன் இல்லையா அப்போ டூ என் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்பொழுது அதை நம்ம பிரிக்கும் போது எப்படி வருவோம்னா டூ இன்டூ ஒன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டூ

ஸோ அதுக்கு நம்ம என்ன தேவை கொடுக்க தேவையில்லை கரெக்டாக ஆன்சர் கொடுக்க தேவையில்லை அதுவே கரெக்டாக தான் இருக்குது தென் ஐசோடோப் ஆஃப் என் எலமெண்ட் ஹேவ் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர்ஸ் ஃபால்ஸ் சரியா டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் அட்டாமிக் நம்பர்லாம் சேமாக தான் இருக்கும் நியூட்ரான் நம்பர் தான் மாறி இருக்கும் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஐசோடோப்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலமெண்ட் விச் ஹேவ் த சேம் அட்டாமிக் நம்பர் பட் த டிஃப்ரெண்ட் இன் மாஸ் நம்பர் இதில் மாஸ் நம்பர்னால் என்னென்னா நியூட்ரானும் ப்ரோட்டானும் இருக்கும் அதுதான் வந்து மாஸ் நம்பர்னு சொல்கிறோம் அதில் நியூட்ரானோட எண்ணிக்கை மட்டும் மாறி இருந்தால் அது என்னது அதுதான் வந்து ஐஸ்டோப் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஸோ த கிவன் சென்டென்ஸ் இஸ் வாட் ராங் ஓகே தென் தேர்ட் இஸ் எலக்ட்ரான்ஸ் ஹாவ் நெக்லிஜிபிள் மாஸ் அண்ட் சார்ஜ் நெக்லிஜிபிள் மாஸ் அண்ட் சார்ஜுங்கிறது ஃபால்ஸ் த கரெக்ட் இஸ் எலக்ட்ரான் ஹாவ் நெக்லிஜிபிள் மாஸ் பட் என் நெகட்டிவ் சார்ஜ் நெக்லிஜிபிள் மாஸாக இருந்தாலும் நெகட்டிவ் சார்ஜாக இருக்குது சரி அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா சார்ஜஸ் சார்ஜ் நெக்லிஜிபிள் ஆகாத மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நெகட்டிவ் சார்ஜுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது நெக்லிஜிபிள் மாஸ்ங்கிறது கரெக்டு தான் தென் ஃபோர்த் ஓனர்ஸ் த ஸ்மால் த சைஸ் ஆஃப் த ஆர்பிட் ஆர்பிட் லோயர் இன் த எனர்ஜி ஆஃப் ஆஃப் த ஆர்பிட் ஸ்மால் த சைஸ் ஆஃப் த ஆர்பிட் லோயர் த எனர்ஜி ஆஃப் த ஆர்பிட் தட் இஸ் ஸ்ட்ரூ அதாவது எனர்ஜி லெவல் வந்து ஸ்மாலர் ஆக ஆக எனர்ஜி லெவல் கம்மியாகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க தென் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அந்த எல் ஷெல்லிஸ் டென் ஃபால்ஸ் சரியா அப்போ எல் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் அப்படின்னா டூ என் ஸ்கொயர் ஃபார்மலாக யூஸ் பண்ணிங்கன்னா எயிட் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கலாம் இந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஓகே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த எல் ஷெல் இஸ் எயிட் ஓகே தென் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் கால்சியம் ஆர்கான் ஆர் த எக்ஸாம்பிள் ஆஃப் த பேர் ஆஃப் வாட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க பார்ப்போம் அதை வந்து நீங்கள் புக்கில் ரெஃபர் பண்ணி ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் ரெஃபர் பண்ணிக்குவோம் த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் கேன் பி அக்காமடேட்டட் இன் அன் ஆர்பிட் இஸ் கிவன் பை

சரியா இப்போ கேல்சியமும் ஆர்கனும் பேர் ஆஃப் ஐசோபார்ஸுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஓகே தென் த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் கேன் பி அக்காமடேட்டட் இன் அன் ஆர்பிட் இஸ் கிவன் பை கிவன் பை டூ என் ஸ்கொயர் எதனால் வந்து அக்காமடேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டூ என் ஸ்கொயர் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி டேஸ் ஐசோடோப் இஸ் யூஸ்ட் இன் த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இட் இஸ் ரேடியோ ஐசோடோப்ஸ் ரேடியோ ஐசோடோப்ஸ் தென் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ப்ரெசன்ட் இன் லித்தியம் எஸ் லித்தியம் எஸ் ஃபோர் ஓகே அப்போது அட் இது எலக்ட்ரானிக் இது வந்து எலக்ட்ரானோட நம்பர் சாரி எலக்ட்ரானோட நம்பர் தென் அதில் வந்து ப்ரோட்டான் நம்பர் செவனுங்கிற இடத்துல ப்ரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் இருக்கும் அப்போது ப்ரோட்டானோட நம்பரும் எலக்ட்ரானோட நம்பரும் சேமாக தான் இருக்கும் அப்போ அதில் வந்து மைனஸ் பண்ணி பார்த்தோன்னா மிச்சம் இருக்கிறது ஃபோர் ஸோ ஃபோர் இஸ் அ நியூட்ரான்ஸ் இருந்த லித்தியம் ஆட்டம் ஓகே இந்த வேலன்ஸி ஆஃப் ஆர்கன் ஆர்கன் ஜீரோ இப்போ ஏன்னா ஆர்கனுங்கிறது என்னது நோபல் கேசஸ் நோபல் கேசஸில் அந்த வேலன்சி வந்து ஜீரோவாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் உங்கள் லெசன்லேயே படிச்சிருக்கோம் நோபல் கேசஸ்னா மந்த வாய்க்குள்ன்னு சொல்லுவாங்க அந்த மோஸ்ட் ஆர்பிட்டில் எந்த எலக்ட்ரான்ஸும் இருக்காது அந்த ஃபுல் அந்த ஆர்பிட்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் இருக்கும் ஸோ அதனால் எந்த ஆட்டம் கூடயும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரியாக்ட் பண்ண முடியாது அந்த மாதிரியான ஆட்டம்ஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா நோபல் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா இனர்ட் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க இனர்ட் கேஸுங்கிறது உங்கள் புக்கில் கொடுக்கல நாங்கள் படிக்கும்போது என்ன கேசஸ் தான் படித்தோம் இப்போ உங்களுக்கு அந்த நியூ நேம் கொடுத்துருக்காங்க நோபல் கேஸஸ் அப்படின்னு ஓகேவா அப்போ வேலன்ஸ் வந்து ஃபில் எப்போ எந்த ஆட்டம்க்கு வந்து ஃபில் ஆயிருக்கோ அதனால் என்ன ஆட்டம் கூட என்ன பண்ண முடியாது ரியாக்ட் பண்ண முடியாது இப்போது ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி தே மேக் வாட்டர் அப்படிங்கிற மாலிகூட வந்து ஃபார்ம் பண்ணுது அப்போ அந்த ஆட்டம் வந்து வேலன்சி இருந்தால் மட்டும்தான் அந்த இன்னொரு ஆட்டம் கூட ஹைட்ரஜனோட வேலன்ஸி ஃபுல்லாக இருந்தால் ஹைட்ரஜனோட வேலன்ஸி வந்து ஆக்சிஜனோட வேலன்சியும் கனெக்ட் பண்ணும்போது அந்த ஆட்டம் அட்டாமிக் கான்ஃபிகரேஷன் வந்து என்ன ஆகிடும் ஃபில் ஆகிடும் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா தட் இஸ் பாட் அதனால தான் வந்து மாலிகுல் ஃபார்ம் பண்ணும் இதில் நோபல் கேஸில் என்ன பண்ண முடியாது நம்ம எந்த ஆட்டம் கூடயும் இந்த இந்த ஆட்டம் அந்த இனர்ட் கேஸஸ் நோபல் கேஸஸ் வந்து ரியாக்ட் பண்ண முடியாது ஓகே தென் மேக்ஸ் ஃபாலோயிங் டால்டன் டோல்டன் ஷார்ட்விக் ரூதர்ஃபோர்ட் அண்ட் நீல்ஸ் போல்

சார்டிக் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா டிஸ்கவரி ஆஃப் த நியூட்ரான்ஸ் தென் ரூதர் ஃபோர்ட் ரூதர் ஃபோர்ட் டிஸ்கவரி ஆஃப் நியூக்ளியஸ் ரூ அந்த கோல்டு ஃபைல நியூக்ளியஸ் தான் வந்து கண்டுபிடிச்சார் நீல்ஸ் போர் வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் மாடலை கண்டுபிடிச்சார் ஓகேவா ஹைட்ரஜன் ஆட்டம் மாடலை கண்டுபிடிச்சார் ஓகே திஸ் இஸ் த ஆன்சர் மை ஹேவ் கிவன் டால்டன் வாட் ஃபஸ்ட் அட்டாமிக் தேரி சார்ட்பிக் டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான்ஸ் அண்ட் ரூதர் ஃபோர்ட் Uh, discovery of nucleus and Niels Bohr hydrogen atom model. Then complete the following table. இந்த டேபிளில் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் இந்த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் நே சாரி நேம் ஆஃப் த எலமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ அட்டாமிக் நம்பர் கொடுத்துட்டாங்க அட்டாமிக் நம்பர் கொடுத்தா மாஸ் நம்பர் நியூட்ரான்ஸ் கொடுத்துட்டாங்க அப்போ மாஸ் நம்பர் என்ன கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்போ அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது நைன் அப்போ மாஸ் நம்பருங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ளஸ் நம்பர் ஆஃப் வாட்டர் நம்பர் ஆஃப் நியூட்ரான் அப்போ பத்து ப்ளஸ் ஒம்பது பத்தொம்பது அப்படிங்கிறது மாஸ் நம்பரில் வரணும் இந்த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எத்தனை இருக்கணும் அப்படின்னா ஒன்பது இருக்கணும் சரியா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் ஒன்பது இருக்கணும் அப்போ நேம் ஆஃப் த எலமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொட்டாஷியம் பொட்டாசியம் ஓகேவா அப்போது அந்த அந்த அட் அட்டாமிக் நம்பரையும் மாஸ் நம்பரையும் மனசில் வச்சுக்கணும் சரியா அப்போ மாஸ் நம்பர்னால் என்ன எலக்ட்ரானோட எலக்ட்ரான் எலக்ட்ரான் ப்ளஸ் சாரி ப்ரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் அப்போ ப்ரோட்டானோட வேல்யூ எப்படி இருக்குன்னா எலக்ட்ரான் எலக்ட்ரானோட வேல்யூவுக்கு ஈக்குவலாக இருக்கும் அட்டாமிக் நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ அதை மைண்டில் வச்சுக்கணும் ஓகேவா அப்போது மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் அப்போ நம்ம உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த அட்டாமிக் மாடல் அதை வச்சு உங்களோட அந்த நேம் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஓகேவா திஸ் இஸ் அ வே யூ ஹேவ் டு ஃபைண்ட் வாட் நேம் ஆஃப் த எலமெண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிக்கணும் ஓகேவா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதை ரெஃபர் பண்ணிக்கோ ஓகேவா தென் ஆன்சர் இன் ப்ரீஃப்லி நேம் த எலமெண்ட் விச் ஹேஸ் த சேம் நம்பர் ஆஃப் எலெக்ட்ரான் அண்ட் இட்ஸ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஷெல் ஆன்சர் இஸ் பெரிலியம் பெரிலியம் ஓகே தென் கொஷின் நம்பர் டூ இஸ் ரைட் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் கே அண்ட் சிஎல் எலெக்ட்ரானிக் கே கான்ஃபிகுரேஷன் ஆஃப் கே பிளஸ் ஆட்டம் அப்படின்னா அது ப்ளஸ் சார்ஜ் கரெக்டாக பொட்டாஷியம் வந்து பிளஸ் சார்ஜ் டூ எயிட்டி எயிட் அப்போது நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் அப்போ அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னா எயிட்டீன் ஃபார் பொட்டாஷியம் அண்ட் க்ளோரின் ஃபார் வாட்டர் க்ளோரின் ஃபார் குளோரீன்க்கு ஓகேவா இப்போ ரைட் எலெக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் ஆஃப் வாட் இப்போ பொட்டாசியம்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கே ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு டூ கமா எயிட் கமா எயிட்டு தென் க்ளோரீனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செவன்டீன் இல்லை எயிட்டீன் இருக்கும் ஓகேவா ஹியர் தி ஹெவ் கிவன் த ரைட் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் ஆஃப் கே அண்ட் வாட் குளோரின் கே அண்ட் குளோரின் கொடுத்துருக்காங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் ஆஃப் பொட்டாசியம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் ஆஃப் பொட்டாசியம்ங்கிறது டூ கமா எயிட் கமா எயிட் கம்மா ஒன்னுன்னு கொடுத்துருப்பாங்க சரி ஒன் எங்கே போச்சு அப்படின்னா பாசிட்டிவ் ஆகிடுச்சு ஏன்னா வந்து அது வந்து டோனார் ஏன்னா ஒரு எலக்ட்ரானை இன்னொரு எலக்ட்ரான் கூட ஒரு எலக்ட்ரானை வந்து இன்னொரு எலக்ட்ரான் கூட கம்பைன் பண்ணி தே மேக்க மாலிக்யூல் அப்போ கே ப்ளஸ் அப்படின்னா ஒரு ஒரு ஆட்டமை வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து கொடுத்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா மாலிக்யூல் வந்து ஃபார்ம் பண்ணோம் சரியா ஓகே அப்போ டூ எயிட் எயிட் க எயிட் எயிட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க தென் குளோரின் மைனஸ் அதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டூ எயிட் செவன் கொடுத்துருப்பாங்க டூ எயிட் செவன் தான் இருக்கும் ஏன் வந்து அந்த ஒரு எலக்ட்ரான் நீங்கள் வந்திருக்கு எதுக்கு மறுபடியும் அந்த டூ எயிட் எயிட் வந்திருக்கு அப்படின்னா வாட்டர் அந்த ஒரு எலெக்ட்ரான் இந்த இந்த குளோரினோட ஒரு எலக்ட்ர செவனோட சேர்ந்து எயிட் எலக்ட்ரான் மேக் பண்ணிடுச்சு அதனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிஎல் மைனஸ் சிஎல் மைனஸ் யூ ஜஸ்ட் ரைட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்டால் டூ கமா எயிட் கமா எயிட் ஒன் எயிட் கமா ஒன் ஃபார் பொட்டாஷியம் அண்ட் டூ கமா எயிட் கமா செவன் ஃபார் வாட்டர் குளோரின் நீங்கள் எழுதலாம் எதுக்காக அந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் கொடுத்துருக்காங்கன்னா ப்ளஸ்ஸுங்கிறது டோனார் லர்ன் மார்க் பண்ணிக்கோ ப்ளஸ்ஸுங்கிறது டோனார் அண்ட் மைனஸுங்கிறது அக்செப்டார் மைனஸுங்கிறது அக்செப்டார் அப்போ டோனார் ஒன்று டோனார் டொனேட் பண்ணிடுச்சு அப்போ டோனேட் பண்ணிடுச்சுன்னா ப்ளஸ் சார்ஜ் வந்து ஏறிவிடும் ஓகேவா அப்போ ப்ளஸ் சார்ஜ்னா டூ கம்மா எயிட் கம்மா அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆகிடுச்சு தென் அங்கே மிச்சம் இருக்கிற ஒரு ஆட்டம் ஒரு ஆட்டம் என்ன பண்ணும் அப்படின்னா குளோரின்ல ஒரு ஆட்டம் பேலன்ஸு இருக்குது அப்போ ஒரு ஆட்டம் வந்து ஃபில் ஆகணும் ஃபில் ஆகிடுச்சுன்னா அந்த பேலன்ஸி அந்த ஆர்பிட் வந்து ஃபில் ஆகிடும் ஸோ அந்த ஒரு எலெக்ட்ரானை அந்த கே வந்து டொனேட் பண்ணிவிட்டு அந்த டொனேட் பண்ணிடுச்சு க்ளோரின் வந்து என்ன பண்ணிடுச்சு அந்த ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த எலக்ட்ரானை ஃபில் பண்ணிடுச்சு எலக்ட்ரான் ஷெல்லை வந்து ஃபில் பண்ணிடுச்சு அப்போ டூ கமா எயிட் அப்போ கே ப்ளஸ்ஸுங்கிறது டோனார் சேல் மைனஸ்ங்கிறது அக்செப்டார் இதை வந்து ஹையர் ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க இப்படி எழுதிக்கலாம் இல்லைன்னா அவங்க புக்கில் இருக்க மாதிரி கே இஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு டூ கமா எயிட் கமா எயிட் கமா ஒன் இல் நெக்ஸ்ட் குளோரின் எலெக்ட்ரானிக் ஆஃப் குளோரின் இஸ் டூ கமா எயிட் கமா செவன் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இது எழுதிக்கோ இல்லை அப்படின்னா எலக்ட்ரானிக் ஜஸ்ட் யூ கேன் ரீட் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தட் இஸ் in புக் ஒன் பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி ஒனில் கொடுத்த மாதிரி பார்த்துக்கோ சரியா எதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது உங்களுக்கு புரியுதுன்னா இது எழுதிக்கலாம் ஓகேவா then question number third is write down the names of the particles represented by the following symbols and exp explain the meaning of the superscript and numbers um, and subscript numbers attached என்ன மீனிங் கேட்டிருக்காங்க ரைட் நேம்ஸ் ஆஃப் தார்ட்டிகல்ஸ் ரெப்ரஸண்டட் பை த ஃபாலோயிங் சிம்பிள்ஸ் அப்போ ஃபாலோயிங் சிம்பல்ஸ் என்னென்ன பார்ட்டிகல்ஸ் ரெப்ரெசன்ட் பண்ணது அதில் எதை ரெப்ரஸன்ட் பண்ணது சப்ஸ்கிரிப்ட் வந்து எதை ரெப்ரஸன் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க அப்போது எலக்ட்ரான் அப்படிங்கிற பார்ட்டிகல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மைனஸ் ஒன் இ ஜரோ அப்படிங்கிறது சூப்பர் சூப்பர்ஸ்கிரிப்டில் என்ன இருக்கும்னா சார்ஜ் இருக்கும் சாரி சப்ஸ்கிரிப்டில் சார்ஜ் இருக்கும் சூப்பர் சூப்பர்ஸ்கிரிப்டில் மாஸ் இருக்கும் மாஸ் இஸ் ஈக்வல் டு ஒன் பை தௌசண்ட் ஒன் எயிட்டி சாரி தௌ தௌசண்ட் எயிட் தேர்ட்டி

Uh, from the question four, for for uh, for an atom X K L and M shell are completely filled. How many electrons will represent represent in it? Okay, apo K shell has ten electrons, shell has electrons, and L shell eight electrons, M shell has eighteen electrons, and um, electrons and uh, what uh, uh, twenty eight electrons in the uh, K -L. <coughs> கேஎல் கே எல் எம் எம் அப்படிங்கிற சில ஃபார் நிக்கல் ஓகே அப்போ நிக்கலுக்கு நிக்கல் எலக்ட்ரானிக் ஃபார் ஃபார் ஆன் ஆட்டம் எக்ஸ் கேஎல் எக்ஸ் கே எல் எம் ஷெல்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில் ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் வில் பி ரெப்ரஸண்ட் அப்போ எத்தனை எலெக்ட்ரான்ஸ்னா கேஎல்லும் கே ஷெல்லும் ஃபில்லாக இருக்கணும் எல் ஷெல்லும் ஃபில்லாக இருக்கணும் எம் ஷெல்லும் ஃபில்லாக இருக்கணும் உங்களோட புக்கில் பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி ஒனில் பார்த்தீங்க அப்படின்னா நிக்கல் அப்படிங்கிற ஒரு என்ன இருக்கும் ட்வெண்ட்டி எயிட் இருக்கிறது இல்லையா ட்வெண்ட்டி வரைக்கும் தான் உங்களுக்கு இருக்குது ஓகேவா அப்போ நீங்கள் டுவெண்ட்டி எயிட் எலக்ட்ரான்ஸ் எதுக்கு அப்படின்னா நிக்கல் அப்படிங்கிற ஆட்டம்க்கு வந்து இருக்குது அப்போ கே ஷெல்ல ரெண்டு ஃபில்லாக இருக்கும் அண்ட் எல் ஷெல்ல எயிட் ஃபில்லாக இருக்கும் அண்ட் எம் ஷெல்ல எயிட்டீன் ஃபில்லாக இருக்கும் அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட் எலக்ட்ரான்ஸ் அப்போ அது எந்த டுவெண்ட்டி எயிட் எலக்ட்ரான்ஸ் வந்து எங்கே எந்த ஆட்டம்கு இருக்குன்னா நிக்கல் அப்படிங்கிற ஆட்டம்கு இருக்கும் இதை வந்து நெக்ஸ்ட் லெசனில் பார்ப்போம் யூ ஜஸ்ட் நோட்டு இன் யோ புக் ஓகே தென் வாட் இஸ் த சேம் அபவுட் த எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் இப்போ லித்தியம் சோடியம் பொட்டாசியம்னு கொடுத்துருக்காங்க இதில் இதில் வந்து என்ன சேமாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா அப்போ லித்தியம்னு பார்த்தீங்கன்னா த்ரீ லித்தியம் செவன் அதுக்கு அட்டாமிக் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ட்ரா பண்ணிங்க ஜியோமெட்ரிக் எலக்ட்ரானிக் கான்ஃபிகே ரெப்ரஸன் ரெப்ரசன்ட் பண்ணிங்கன்னா அந்த அவுட்டர் மோஸ்ட் செல்லில் ஒரே ஒரு எலெக்ட்ரான் மட்டும் தான் இருக்கும் அதே மாதிரி சோடியம்கும் இப்போ சோடியம் லெவன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் சோடியம் வேஸ் டூ கம்மா எயிட் ஒன் என்ன இருக்கும் அப்படினா 1 இருக்கும் தென் பொ பாத்தீங்க அப்படின்னா அதில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் நைன்டீன் கே டுவெண்ட்டி நைன் ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் பொட்டாசியம் இஸ் டூ கம்மா எயிட் கம்மா எயிட் கமா ஒன் தலன்ஸி இஸ் ஒன் ஸோ ஹியர் த வேலன்ஸ் இஸ் சேம் இன் திஸ் எலக்ட்ரான் ஸ்ட்ரக்சர் விச் இஸ் ஒன் அது வந்து ஒன்றுங்கிறது வேலன்சி வந்து ஒன்றுங்கிறது இந்த இந்த கொடுத்துருக்கிற மூணு ஆட்டம்லையும் சேமாக இருக்குது தட் இஸ் சிமிலாரிட்டி ஆஃப் தீஸ் த்ரீ ஆட்டம்ஸ் ஓகே நெக்ஸ்ட் பெரீலியம் மெக்னீஷியம் கால்சியம்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் நீங்கள் வந்து அட்டாமிக் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்

எம்டி ஸ்பேஸ் எப்படி வந்து ஆட்டம் வந்து ஆட்டமில் எம்டி ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத எப்படி வந்து கண்டுபிடிச்சாங்க எப்படி வந்து சொல்கிறது எப்படி காட்டுறது அப்படின்னா இது கண்டிப்பாக ரூதர் ஃபோர்ட் அட்டாமிக் எக்ஸ்பெரிமெண்ட் ஆட்டம் மாடல் ரூதர் ஃபோர்டு ஆட்டம் மாடல் எக்ஸ்பெரிமெண்ட்டில் தான் ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும் சொல்ல முடியும் ஆட்டம்ஸ் ஹேத் லாட் ஆஃப் எம்டி ஸ்பேஸ் வா ஷோன் பை ரூதர் ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ரூதர் ஃபோர் பம்பாடிட் தின் ஃபாயில் ஆஃப் மெட்டல் அஸ் கோல்ட் நியர்லி ஹண்ட்ரட் மில்லிமீட்டர் திக்னஸ் வித் அ பீம் ஆஃப் ஃபாஸ்ட் மூவிங் பார்ட்டிகல்ஸ் இட் வாஸ் அப்சர்வ் தட் மோஸ்ட் ஆஃப் த அல்ஃபா பார்ட்டிகல் பாஸ்ட் ஃபாயில் வித்தவுட் டிஃப்ளெக்டிங் விச் ஷோஸ் தட் ஆட்டம் ஹேஸ் லாட் ஆஃப் எம்டி ஸ்பேஸ் இன்சைட் இன் எட் ஓகே இன்சைட் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர் ஓகேவா அப்போ ரூதர் ஃபுட் ஆட்டம் மாடலில் நிறைய எலக்ட்ரோ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸாக அவங்க வந்து அனுப்பும்போதும் அந்த ஃபாயில் வழியாக ஈஸியாக என்ன பண்ணிச்சு பம் மோதும் போது ஈஸியாக இன்டர்ஃபை ஆகி போயிடுச்சு அப்போ அந்த இடத்துல எந்த ஆட்டம் ஆட்டம் இருந்தால் கண்டிப்பாக அந்த அடுத்த இடத்துல ரியாக்ஷன் கிடச்சிருக்கும் ஒன்றும் டிஃப்லெக்ஷன் இல்லைனா என்னது எதாவது ஒரு ரியாக்ஷன் இருந்திருக்கும் ரியாக்ஷன் இல்லாமல் அந்த ஃபாயிலோட மறுபக்கத்துக்கு அது போயிடுச்சு ஸோ அதில் லாட் ஆஃப் எம்டி ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா தென்

டூ கமா எயிட் கமா சிக்ஸ் அப்படிங்கிற வேலை வேலன்ஸில் என்ன பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படி ஃபில் பண்ணும்போது திஸ் இஸ் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வாட்டர் ஆக்சிஜன் அண்ட் செல்ஃபர் ஆல் ஆஃப் யூ ஸ் நோடெட் கேர்ஃபுல்லி ஓகே அப்போ அந்த டாட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஷெல்லில் ரெண்டு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கணும் செகண்ட் ஷெல்லில் எயிட் எலெக்ட்ரான்ஸ் இருக்கணும் த்ரீ தேர்ட் செல்லில் எயிட் எலெக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்கணும் ஓகேவா

நியூட்ரான்ஸ் வந்து ஃபோர் ஏன்னா த்ரீ அந்த த்ரீலேருந்து செவனை நீங்கள் நம்ம மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபோர் கிடைக்கும் த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் த்ரீ அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் த்ரீ திஸ் இஸ் நத்திங் பட் வாட் என்ன ஆட்டம்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் ஆட்டம் லித்தியம் ஆட்டம் தென் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ்ஸிஸ் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் நம்பர் ஆஃப் அட்டாமிக் நம்பர் கொடுத்துருக்காங்க அண்ட் மாஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்போ அட்டாமிக் நம்பர்லேருந்து மாஸ் நம்பரை நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைச்சி மீன்ஸ் டிவைட் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் கிடைச்சிடும் அப்போ மி மிச்சம் இருக்கிற எலெக்ட்ரான்ஸ் தான் என்ன அப்படின்னா வாட் மிச்சம் இருக்கிற எலெக்ட்ரான்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரான்ஸ் நியூட்ரான்ஸோடய வேல்யூ அப்போ நைன்ட்டி டூலேருந்து டூ தேர்ட்டி எயிட்டை வந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் கிடைக்கும் தன் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் நைன்ட்டி டூ அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் நைன்ட்டி டூ தென் வாட் ஆர் த நியூக்ளியான்ஸ் ஹவு மெனி நியூக்ளியான்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் ஃபாஸ்பரஸ் ட்ராய்ட் ஸ்ட்ரக்சர்னு கேட்டிருக்காங்க அப்போது நியூக்ளியான்ஸ்னால் என்ன இந்த ப்ரோட்டான்ஸ் ஆர் நியூட்ரான்ஸ் ஆர் கலெக்டிவ்லி கால்டஸ் நியூக்ளியான்ஸ் அந்த ப்ரோட்டான்ஸும் நியூக்ளியான்ஸும் இது மொத்தமாக இருக்கிறதா என்னென்னு சொல்கிறாங்க நியூக்லியான்ஸ்னு சொல்கிறாங்க தீஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த நியூக்ளியஸ் அஃப் ஆட்டம் இது வந்து நியூ இது எங்கே இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸில் இருக்கும் அப்போ நியூக்ளியான்ஸ் நத்திங் பட் நியூட்ரான் ப்ளஸ் ப்ரோட்டான் அப்போது ஃபாஸ்பரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர் ஆஃப் இஸ் ஃபிஃப்டீன் அந்த மாஸ் நம்பர் இஸ் ஃபிஃப்டீன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் கொடுத்துருக்காங்க ஃப்ரம் திஸ் மாஸ் நம்பர் அப்போ ஃபிஃப்டீன் பேர்ஸ்னா இருக்கும் சரியா அப்போ ஃபிஃப்டீன் ப்ரோட்டான்ஸ் இருக்குது சிக்ஸ்டீன் எல நியூட்ரான்ஸ் இருக்குது அப்போது ஒன்று ஒரு நியூட்ரான் மட்டும் தனியாக நிற்கும் அப்போ ஃபிஃப்டீன் நியூக்ளியான்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஃபாஸ்பரஸ் ஆட்டமில் வந்து இருக்கும் தென் அதோடய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் ப இந்த மாதிரி தான் இருக்கும் அப்போது ஃபிஃப்டின்னா இதுக்காக வேலன்சி இஸ் த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க டூ எயிட் ஃபைவ் தானே வரணும் அப்போ எயிட் ஃபைவ் வரணும் அப்படின்னா வேலன்சியில் எத்தனை எலக்ட்ரானிக்ஸ் இருக்கணும் எயிட் மைனஸ் ஃபைவ் அப்போ வேலன்சி இஸ் த்ரீன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா தென் long answer question what is the um, uh, conclusions uh, what uh, uh, were made from the observations in the gold foil experiment all of you noted இங்கு வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு மிஸ்டேக் என்ன மிஸ்டேக் அப்படின்னா அவுட்ருமோட் ட்ரா போது அந்த எலக்ட்ரானிக் கால் பண்ணி டிரா போது அங்கே அவுட் மோஷனில் மூணே மூணு ஆட்டம்ஸ் மட்டும்தான் இருக்குது சரியா அதில் வந்து ஃபைவ் ஆட்டம்ஸ் நீங்கள் ட்ரா ஃபைவ் ஆட்டம்ஸ் இருக்குது ஓகே ஃபைவ் ஆட்டம்ஸ் இருக்குது பேலன்ஸ் எதுக்காக த்ரீ கொடுத்துருக்காங்க அப்படின்னா எயிட் மைனஸ் அப்போ அஞ்சு நான் நாளுக்கு மேலே மொத்தம் எட்டு எலெக்ட்ரான்ஸ் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த நாலுக்கு மேலே வந்து ஆட்டம் இருந்தது அப்படின்னா அதை எயிட் கூட மைனஸ் பண்ணிக்கணும் அப்போ எயிட் கூட மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் த்ரீ கிடைக்கும் சரியா அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து சேமாக இருக்குது அதில் எதுக்காக செய்ய போட்டிருக்காங்கிறது புரிஞ்சுக்கும் அப்போ எயிட் மைனஸ் ஃபைவ் இங்கேயே வந்து என்ன பண்ணியிருக்கேன் என்சிஸ் பண்ணியிருக்கேன் தென் லாங் ஆன்சர் வாட் வாட் கன்க்ளூஷன்ஸ் வேர் மேட் ஃப்ரம் த அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் கோல்ட் ஃபாயல் எக்ஸ்பெரிமெண்ட் தட் இஸ் இன் யூர் புக் ஐ யூ ஜஸ்ட் நோட்டட் வாட் இஸ் தே ஹவ் கிவன் இன் ரூதர் ஃபோர்ட் ஆல் ஃபார் இயர்ஸ் கேட்ரிங் எக்ஸ்பெரிமெண்ட் த ஃபாலோய் கன்களுஷன்ஸ் வேஆர் மேட் ஃப்ரம் த அப்சர்வேஷன்ஸ் ஒன் ஒன்னர்ஸ் ஆட்டம் ஹேஸ் வெரி ஸ்மால் நியூக்ளியஸ் அட் த சென்டர்

Then the entire mass of an atom is concentrated in a very small positively charged region, which is called nucleus. That is, electron is distributed in the vacant space around the nucleus. The electrons move in circular paths around the nucleus. Electrons move in circular path around the nucleus. Then, question number two is explain the postulates of Bohr atomic model. The main postulates of Niels Bohr or no follows. One is what?

எல் ஷெல் என் நம்பர் ஆஃப் நம்பர் வந்து டூ அப்படின்னு கொடுத்துருக்கோம் தென் எம் ஷெலுக்கு நம்பர் த்ரீ அண்ட் என் ஷெலுக்கு நம்பர் ஆஃப் ஃபோர்த் செல் அப்போ ஃபிஃப்த் பாயிண்ட் இஸ் த எனர்ஜி ஆஃப் ஈச் ஆர்பிட் ஆர் ஷெல் இஸ் ஃபிக்ஸ்டு குவான்டிட்டி ஒரு ஃபிக்ஸ்டு தான் இருக்கணும் த அஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியஸ் இன்க்ரீசஸ் த சைஸ் ஆஃப் த ஆர்பிட்ஸ் ஆல்சோ ஆர்பிட்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ் ஓகே Distance increase, size of the orbit increase, then the maximum number of electrons that can be accommodated in energy levels is 2n square, that is, quantum number of its orbit. When an electron absorbs energy, it jumps from the uh, lower energy level to ஹையர் எனர்ஜி லெவல் அப்போ அப் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிச்சு அப்படின்னா என்ன என்ன ஆகிடும் அப்படின்னா லோயர் எனர்ஜி லெவலில் இருந்து ஹயர் எனர்ஜி லெவலுக்கு ஜம்ப் ஆயிடும் இந்த எலக்ட்ரான்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் த ஹையர் எனர்ஜி லெவல் டு லோயர் எனர்ஜி லெவல் இட் கிவ்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எனர்ஜியை கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த லோயர் எனர்ஜி லெவல் ஹையர் எனர்ஜி லெவல்லேருந்து லோயர் எனர்ஜி லெவலுக்கு ஷிஃப்ட் ஆகிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தென் கொஷின் நம்பர் த்ரீ இயர்ஸ் ஸ்டேட் த கெய் லூசிக்ஸ் லா ஆஃப் கம்பைனிங் வால்யூம்ஸ் கம்பைன் வித் த இலுஸ்ட்ரேஷன்

சிம்பிளாக வந்து சொல் சொல்லணும் அப்படி தான் சொல்லணும் அப்போது எவ்வளோ ஆட்டம்ஸ் எடுத்துருக்கிறோமோ அதே ஆட்டம்ஸ் தான் நமக்கு ஒரு ரிசல்ட்லேயும் வரணும் அது ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் கரெக்டாக வந்து கம்பைனாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க ஓகேவா அப்போது வென் வேணவா இந்த கேஸஸ் ரியாக்டிவ் ஏதா இந்த வால்யூம் ஆஃப் த ரியாக்டிங் கேஸஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எ சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ ப்ரொவைடட் ஆல் த வால்யூம்ஸ் ஆர் மெஷர்ட் அண்ட் அ சிமிலர் கண்டிஷன் அண்டர்லைன் பண்ணிக்கோ இது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் சிமிலர் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஓகே

The two volumes of the hydrogen react with the volume of oxygen to form two volumes of water vapor. That is the ratio by volume, which is gas of beers, two is two is to one is to two, which is a simple whole number ratio. Okay, okay, this is the uh, this is your uh, book back um, question answer. Okay, students, thank you, thank you so much for watching.